வெல்கம் பேக் டு மீனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு பண்ணுற அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். நான் வந்து தோரம் பருப்பை கால் கப், எந்த கப்பில் அரிசி அளந்தேனோ அதே கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து அரிசியோடையே சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கழுவி கிளஞ்சி அதை வந்து ஊற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சேன். இப்போ வந்து தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, அது கூடயே பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நான் முதல்ல கடுகு மட்டும்தான் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா இதையுமே நான் வந்து சேர்க்குறேன், தாளிக்கிற சாமான்லாம். இது கூடயே கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா செவக்கிற லெவலுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. உளுந்தெல்லாம் செவக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் நீட்டு நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. இப்போ பூண்டும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடணும். இது வதங்கும் போதே நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதோட கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் ஒரு கப் அரிசி கால் கப் பருப்புக்கு நான் வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இருக்கணும் சால்ட்டை. அதோட மேலே வந்து நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடிட்டு விசில் போடாதீங்க. அதில் வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 விசில் வரைக்கும் விடலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி தழையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நல்லா ஹீப்டு டீஸ்பூன் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நெய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்துக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல காரமான நான்வெஜ் டிஷ் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.